பேர வச்சு பின்னால நீ ஊர வாங்கணும் படும்பாட்ட பாரு நாட்ட பாரு வீட்ட பாரு ரோட்ட பாரு சிந்திச்சு பார்த்துடணும் நல்ல சிங்கார தம்பிகளா யாரும் தொட்டாலே சுட்டு போடும் ஈர மின்சார தம்பிகளா எல்லாருக்கும் நல்லவனா பேர வாங்கணும் அந்த பேரை வச்சு பின்னால நீ ஊர வாங்கணும் பாலாக்கி தந்தது தாய்தாண்டா பெத்து அவோடாட்டி இல்லையே செய்தாண்டா கண்டபடி தாய பேசும் காவாலியும் உள்ள ஊரு அந்த வழி நீயும் போனாரி பேராகும் முந்தன் பேரு பாட்டப்பாரு நாட்டப்பாரு வீட்டப்பாரு ரோட்டப்பாரு சிந்திச்சு பார்த்துடணும் நல்ல சிங்கார தம்பிகளா யாரும் தொட்டாலே சுட்டு மின்சார தம்பிகளா எல்லாருக்கும் நல்லவனா பேரை வாங்கணும் அந்த பேரை வச்சு பின்னால நீ ஊர வாங்கணும் பார்த்துடணும் நல்ல சிங்கார தம்பிகளா யாரும் தொட்டாலே சுட்டு போடும் ஈர மின்சார தம்பிகளா எல்லாருக்கும் நல்லவனா பேரை வாங்கணும் அந்த பேரை வச்சு பின்னால நீ ஊர வாங்கணும் அத்தே என்னமா சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு வாய் சாப்பிட்டு போமா வேண்டாத்த எனக்கு பசிக்கல லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நீ சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன் அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு கமையில இன்னைக்கு இந்த குடும்ப பாரத்தையும் சேர்த்து நீ சுமக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேம்மா நடந்து போறத நினைச்சு ஏன் அத்தை வருத்தப்படுறீங்க எனக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை இல்ல நீங்களும் இந்த வீடும் தான் எனக்கு நிரந்தரம் அரரரடா அத்தையும் மருமகளும் பாச பிணைப்புல அப்படியே உருகுறீங்களே வேலுசாமி மரியாதைய பணத்தை கொடுத்துரு அண்ணி என் கைக்கு வந்த பணம் திரும்பாதுன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப பேசுனா எனக்கு கோபம் வரும் வரட்டா யோ நிலியா ஏய் ஓ சித்தப்பண்டா மரியாதையலாம் பேசுற ஐயோ அடிக்கிறா வேலுசாமி அம்மா வேலுசாமி வேலுசாமி என் புள்ள அடிக்கிற வேலை மட்டும் வெச்சுக்காத பணத்தை தான் பறிச்சிட்டல்ல அப்புறம் என்ன போய் தொலைங்க தூக்க கலகத்துல இருந்த இல்ல தூக்கி போட்டு மீச்சிருப்பேன் எங்க அவன் ஹோட்டல்ல நிதிட ஏன்டா அவனை போட்டு அடிக்கிறீங்க நாக்கி வச்சிருந்த பிரியாணி இந்த பைத்தியார போய் தின்ட்டானே அதுக்காக அவன் அடிக்கிறீங்க ஜானி இங்க வா டேய் அந்த கம்பு கம்பு எடுத்துட்டு வா Hmm.
ஏய் எடுடா ம் வாயல கம்மி எடுடா எடுடா அண்ணா ஐயா வாயா சண்டேற கூட்டி அனுப்புறதா சொன்னாங்க ஆமையா வர வர நீ விசுவாசமாவே இல்லையே என்னைய அப்படி சொல்லிட்டீங்க அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் அண்ணி கிட்ட கையெழுத்து வாங்கி சினிமா கொட்டக நேர போலாம் எல்லாத்தையும் ஜப்தி ரெட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்டேனே வீடு இன்னும் பாக்கி இருக்க சீக்கிரம் ஏத்துங்கப்பா கணேச போலமா சோம்பேறி பசங்க என்ன விட்டா ஒத்த கையில ஏத்திடுவேன் ஆ பாத்தீங்களா வாப்பா முத்து நீ ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வயலுக்கு போயிருப்பா லட்சுமியும் கணேசனும் வெதனல் எடுத்துக்கிட்டு வண்டியிலேயே வந்துருவாங்க வெதப்பு நடந்து முடியற வரைக்கும் கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருப்பா சரிமா லட்சுமி சீக்கிரமா வயலுக்கு வந்து சேரு வரமா பெத்த புள்ள மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றான் நல்ல பையன் நான் மானசண்டா சீட்டு விளையாட்டுல தோத்துட்டா உடுத்துன வேட்டியை கூட உறிஞ்சு கொடுத்துருவேன் 2500 தானடா இந்த நெல்லு மூட்டையோட வண்டி ஓட்டிட்டு போ பணத்தை கொடுத்துட்டு மீட்டிக்கிறேன் போடா நில்லுங்கப்பா என் வீட்டு சொத்தை எடுக்கிறதுக்கு நீங்களா யாரு என்னங்க நான் சொன்னதை செய்யுங்கடா வண்டி ஓட்டிக்கிட்டு போங்கடா வாடா என்ன अड़ उदा இப்ப அண்ணன் மட்டும் இருந்திருந்தா இவனை வெட்டி புதைச்சிருக்கும் அவன பத்தி மட்டும் பேசாதடா நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்ததக்கே அவன்தான் காரணம் அவன் என் புள்ளையே இல்ல என் புள்ளையே இல்ல ஓகே பாராஜா நீ நல்ல விதமா நடந்துட்டதால தண்டனை புரிஞ்சு வெளிய போற இனிமேலாவது உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்க நீ செஞ்ச வேலைக்கான பணம் மனசால Thank you.
என்ன மாதிரி ஆம்பளத்தரமான வேலை எல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? நீ தான்டா என் மகன். இவனை கெடுத்து குட்டி சவராக்குறதே நீங்க தான். ஒழுங்கா சினிமா கொட்டாய கவனிக்கிறத விட்டுட்டு ஊர் விவகாரத்துல எல்லாம் தலையிட்டு வெட்டி வம்ப வலைக்கு வாங்கிட்டு இருக்கான். பத்தாவது நீங்க வேற ஒத்து ஊதுங்க. ஆமா நான் ஒத்து ஊதுற, நீ பக்கத்துல உட்கார்ந்து தவுலடி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா நீங்க எல்லாம் அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனாலதான் அப்பா இன்னைக்கு டேய் நிறுத்து நிறுத்து, உங்க அம்மாவுக்கு பயந்துகிட்டு இந்த புடவை ஜாக்கெட் அப்புறம் பாவாடை பாவாடையெல்லாம் தோச்சு போடன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல, அவளுக்கு பச்சை தண்ணி ஆகாது, ஒரு அன்பு. பாத்தியா அப்பாவுக்கு மேல எவ்வளவு அக்கறைன்னு. இதெல்லாம் எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உள்ள விசேஷம் அது? புரியுதுரா, காதலிச்சு தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கொளுத்துராஜா எப்பா எனக்கு இந்த வயசுலயே நீ அலையிறியா? அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு, அப்ப வேணா நீ அல. நீ உடனே புடி, புடிக்கிறது புடிக்கிற பச்சை தண்ணி ஒத்து வர்ற பொண்ணா பார்த்து புடி. இவன் புதுசா எங்க போய் பிடிக்க போறான்? என் அண்ணன் பொண்ணுதான் இருக்குல்ல. யார் அந்த குந்தாணி கறிப்பியா? அது நடக்கவே நடக்காது. ஊர்ல எவ்வளவு எடுத்துட்டு வந்தாலும் நான் ஏத்துக்குவேன், ஆனா உங்க அண்ணன் வீட்டுல மட்டும் நான் சம்பந்தம் வச்சுக்கவே மாட்டேன். அவன் ஒரு வெட்டிப்பைய, வெங்கப்பைய, பந்தாப்பைய. என்னங்க உங்க மச்சினர் உங்களை தாறுமாறா பேசிட்டாரு, உத்தரவு கொடுங்க. இப்பவே அவர் தலைய கொண்டு வந்துடுறேன். யாரு நீ? ஓங்கி மிதிச்ச பூமிக்குள்ள போயிருவேன். மாப்பிள்ளராவ திருட்டு ராஸ்கோல், என் வீட்டுல கணக்கு எழுத வந்த பைய, நான் கொஞ்சம் அசந்த என் தங்கச்சிய கணக்கு பண்ணிட்டு போயிட்டான். அவனை என்னைக்கு இருந்தாலும் வெட்டுவேன். என்னங்க நால பின்ன சம்பந்தம் பண்ண போற வீடுங்க, கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க. ஏது நீயே சம்பந்தம் பண்ணி பேசி முடிச்சத போல இருக்க, உன்னை அருள் வந்த மாதிரி ஆடுற. இல்ல அதுக்கு இல்லைங்க, அப்படி ஒரு நாள் வராமலா போயிடும். நீ இப்படியே சொல்லிட்டுரு, உன்னை கூட்டிட்டு போய் மூணு சாமி கோயில்ல கடா வெட்டுற மாதிரி வெட்டி. என்னங்க இன்னையா? ஆறு மாசம் கரண்ட் பில் பாக்கி, ஜெய் ரொம்ப கோவப்படுறாரு. அடுத்த வாரம் வந்து வாங்கிக்க. ஓ பில்ல கட்டலன்னா பீச புடிட்டு வர சொல்லிருக்காரு. நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம் புடுங்கறதுனா போய் புடிங்க. முதலாளி ஏய், அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க, நாம ஆத்திரப்படக்கூடாது. ஃபியூஸ் புடிங்கிட்டியா? அங்கேயே இரு. ஓம் போஸ்ட் மரம், ஓம் ஃபியூஸ் கட்ட நீ புடிங்கிட்ட. நிலம் என்னது? காலை கீழே வச்ச என்ன ஒரு டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கொடுக்கற நேரத்து அப்படியே வெளியே வா. என்னங்க டிக்கெட் கொடுக்கற நேரத்து சொல்றீங்க? முதலாளி சந்தோஷமா இருக்க வேணாமா? நம்மளுக்கெல்லாம் சம்பளம் கூட கிடைக்க வேணாமா? புரியலையே. உனக்கு புரியாதனாலதான் உனக்கு கதறிச்சுப்பா, எனக்கு பட்டு சொக்கா. நீ முதல்ல ஹவுஸ்ஃபுல் போட மாட்டு. முதலாளி என்ன செய்யறாரு? ஓட்ட வழிய பாக்குறேன். அன்பே வா, அன்பே வா, உனக்காக வாழ்கிறேன், உனக்காக வாழ்கிறேன். மாலை சூடவா, மாலை சூடவா, வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்ந்து காட்டுகிறேன். என்னங்க
ஏதோ முறை பண்ணாச்சின்னு முறையா டீல் பண்ணா ஒரேடியா துள்ளுறிய நான் நினைச்சேன் என்னையா பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு ரைட்ஸ் இருக்கு ஏய் ஏய் ஆ ராஜா ராஜா இப்படி அமுக்கு என்ன போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா இரியா உன்னை வெச்சுக்கறே முதலாளி தப்பு நடந்து பாருமா பொம்பள தானே ஒரு பிரியதனை தூப்பிட்டு போறா வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் அன்பளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு இடத்துக்கு வரணும் சரியான நேரத்துக்கு வந்தறணும்ப்பா ஆ இல்லனா தப்பா நினைப்பாங்க வணக்கம் ஐயா வாங்க வாங்க அமைதியா இரு கீழ உருந்து கைய கால ஓடிச்சுக்காத பெரியவங்க இல்ல அதனால எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சரி காது குத்தியாச்சா யாருக்குங்க எனக்கு குத்து இல்லனா இவனுக்கு குத்து வேணா உனக்கே குத்திக்க ஓ ஓம் வீட்ல நிறைய காது குத்து பெரியவங்க நீங்களா எப்படி காது குத்துறதே ஊசியை நானா எடுத்துட்டு போய்ட்டே போய் எதையாவது குத்த சொல்லுங்க ஐயா ஏய் ஐயாவுக்கு பெரிய சேர கொண்டாரா ஐயா வாங்க உட்காருங்க உள்ளதுலயே பெரிய சேர் ஆ உள்ளதுலயே பெரிய ஆளு நான் தானே அப்படி தான போட்டாகனே உட்கார்ப்பா எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு வந்து வந்தறேன் என்ன என்ன மைசட் அட்வான்ஸ் இல்லங்க அவசரப்படாத ஐயா வசூல் இனிமே தானே ஐயா வந்திருக்கார்ல இங்க எல்லாம் வசூல் பண்ணி தான் அட்வான்ஸே கொடுக்கணுமா ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் காதெல்லாம் குத்தியாச்சா கோயில் தர்மகர்த்தா நீங்க இல்லாமையா ஏ நான் வந்தா காது குத்த மாட்டியா ஏய் நாங்களும் ஒரு காலத்துல ஆட்டுனவங்க தான்டா ரொம்ப ஆட்டாத கால் வலிக்க போகுது வலிச்சா கூலிக்கு ஆள் வச்சு ஆட்டுவேன் ஐயா உட்காருங்க பையன் சீட்டு ஏயா ஒரு பெரிய சேர் இல்லையா அது ஒண்ணுதான் இருந்துச்சுங்க ஊர்ல யார் பெரிய மனுஷன் முடிவு பண்ணிட்டு அப்புறம் சேர் போடலையா அவர் முதல்லயே வந்துட்டாரு ஐயா இருங்க ஏற்பாடு பண்றேன் 140 ரூபாய் டிசி வேஸ்டி கட்டினவங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி சேர் எல்லாம் போடுவாங்க 30 ரூபாய் வேஸ்டிக்கு முக்காலி போட்டாலே பெரிய விஷயம் நான் கட்டி போட்ட பழைய வேஸ்டியை கட்டினவனுக்கெல்லாம் பவுசு வந்துருச்சு முதலாளி விட்டுருங்க ஏதாவது செஞ்சிடுறேன் என்னையே அடிக்கிறீங்க என் ஆத்திரத்தை தீர்த்துக்கத்தான் விருந்து சாப்பிட்டாச்சா இனிமே தான் சாப்பிடணும் அதுவுத்த டைம் ஆச்சு குழந்தைய தம்பி மடியில வச்சு குத்துன அனுப்பிச்சு வைங்க எப்பவுமே பெரிய இடம்னா அதுக்கு ஒரு தனி கௌரவம் இருக்க தான் செய்யுது நீ போப்பா ஏன் என் பொண்ணு மடியில உட்கார வச்சு காது குத்த கூடாதோ அது வழக்கம் இல்லங்க இன்னையா பெரிய வழக்கம் வழக்கத்தை மாத்திக்க அது வந்து வந்து போயினா எனக்கு கட்ட கோவம் வரும் அம்மா வாங்க வாங்க நீ போப்பா வாங்க தம்பி தானா கொடுத்தா கௌரவம் அத கேட்டு வாங்குனா பிச்சே போடா எச்ச அடச்சே டேய் எனக்கு மடியில உனக்கு இருந்துச்சு அத துணி மாத்திட்டு வந்து இது அம்மா அந்த பிரசாதம் கொடுக்க சொன்னாங்க அங்க கூட்டமா இருந்துச்சு தனியா இருக்கும்போது கொடுக்க வந்தேன் தப்பா நினைக்காத இந்த சரி அத இங்க வெச்சிட்டு போ மறந்தானே மறந்துக்க ய
என் பையனை கூட்டிட்டு வருவேன்னு தெரிஞ்சே கூட பொண்ணையும் கூட்டி வந்திருக்காயா? என்ன பொண்ணுக்கு பையனுக்கு லிங்க் பண்றியா? டேய், என் பொண்ண கூட்டி வருவேன் தெரிஞ்சதாண்டா உன் பையனை கூட்டி வந்திருக்கற. போடா, என் பையன் சிங்கம். டேய், போடா, என் பொண்ணு தங்கம். போடா வெங்கம். டேய், நான் வந்ததில இருந்து பாத்துட்டு இருக்கறேன், சந்தையில விட்ட கடா மாதிரி முறைச்சிட்டு இருக்கறேன். நானும் வந்ததில இருந்து பாத்திட்டே இருக்கறேன். சண்டைக்கு ஓடுற சேவல் மாதிரி சும்மா சிலுத்துக்கறிய. என்ன நீ சிலுத்துறன் கிழுத்துக்கறன் பேசுற? என்னன்ற நீ? இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு கணக்கு கூட கணக்கு. டேய், கணக்கு கூடடா. ஆகறது ஆகறது. டேய், டேய், கணக்கு தீத்துடா. டேய், டேய். அதுக்கு வர. டேய், டேய். வாடா. டேய், இப்படி வாடா நீ. டேய், டேய். என்ன மாதிரி? வாடா. டேய். 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 ஏய், அஜா குஜா. ஆ. டேய். டேய். பொண்ண மாதிரி நான் ஓசிச்சு வரதுக்கு வரல. இப்ப நான் நினைச்சா 1100 ரூபாய் மொய் எழுத முடியும். முடிமாட உடனால எங்க ஐயா நினைச்சா 2000 ரூபாய் கூட மொய் எழுதுவார். ஆமா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். யார் வீட்டு காசுல நீ 2000 ரூபாய் மொய் எழுதுவ? போய் வாடா சண்டைக்கு. நீங்க வீட்டுக்கு போங்க. பாத்துக்கறேன். சொல்லாம போனா தப்பா நடப்பாங்க. நான் சொல்லிட்டு வந்தறேன். ஆ, அவங்கட்ட போய் சொல்ல. அவன் பெரிய இவன். ஏங்க 1100 ரூபாய் மொய் எழுதுறேன்னு சொன்னீங்களே? என்னங்க மொய்? மொய் ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா விட மாட்டீங்களா? காது குத்துறீங்களே, கெடா வெட்டீங்களாடா? பண்ண வேண்டியது பண்ணாதீங்க. போட வேண்டிய போட்டா வீட்டுக்கு போயிட்டு வந்து கண்ட இடத்துல வெட்டுறேன். ஆமா, லட்சுமிக்கு வாங்கின பார்சல் அது? இது இருக்கனே, இது ஓம் பார்சல். அப்படியா? சரி சரி. நம்ம குந்தானிய வராடா. குடுத்துருவோமா? குடுத்துருவோமா, நான் குடுக்குறேன். அவ மாம்பழ கலருக்கு ஏத்த மாதிரி மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட், சிவப்பு தாவணி, இதெல்லாம் அவளுக்கு கொடுத்துருச்சுக்க. அவ காலம் பூரா என் காலையில கிடப்பாடா. இதுக்கு ஐடியா கொடுத்த நான் தான். நானே முயற்சி பண்ணிருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். ஏய், நீ வீட்டு கிளம்பு. பத்தியா, காரியாக போதுன்னு தெரிஞ்ச உடனே கழட்டி விடுறிய? இந்த காரியத்துக்கெல்லாம் உன்ன கூட வச்சு கூடாது. முதல்ல பைய கொடுத்து கிளம்பு. என்ன முதல்ல பிரிச்சு பாரு, அப்புறம் நீ என்ன பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம்? உனக்கு பிடிச்ச மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட், சிவப்பு தாவணி. ஓ மூஞ்சி பாத்தியா? சரி சரி தட்டியா. எனக்கு ஒன்னும் தெரியாது. அடிக்கிற அண்ணே, லட்சுமிக்கு பாவாடை தானே வாங்கி கொடுத்தது, அவ இஷ்டம்ல இருந்து மூஞ்சில் தூக்கி வீசிட்டா. டேய், ஏற்கனவே வாங்கி கொடுத்ததோட இஷ்டம்ல இருந்து மூஞ்சில் தூக்கி வீசினால அதை நான் அம்மா கிட்ட சொன்னானா? நீ வாங்கி கொடுத்த தூக்கி எறியற அளவுக்கு அவளுக்கு திமிரா போச்சா? அவளை என்ன செய்யற பாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ சும்மாற. அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். வாங்க அத்தை. நான் பிறந்த வீட்டுக்கு வரதுக்கு என்னை யாரும் கூப்பிட வேண்டிய தேவையில்லை. ஆமா அத்தை, இது உங்க வீடுதான். அத உங்க அப்பாவுக்கு ஞாபகப்படுத்து. மறந்து போனது நீங்க தான் அத்தை. அதாண்டி மறுபடியும் வந்திருக்கேன். என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி அமைச்சுக்கிட்டதுனால இந்த குடும்பமே பிரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா உன்னை வெட்டிடுவேன்னு அன்னைக்கு அண்ணன் சொன்னாரு. பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா வந்திருக்கேன்டி. அவர் விருப்பத்தை மீறி நீங்க போயிட்டா ஆத்திரத்துல அப்படி பேசுறப்பாரத்த, இந்த வீம்ப வீராப்பெல்லாம் வாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிடாத. இவ்வளவு விவரமா பேசுற நீ ஏண்டி என் பிள்ளைய விரட்டி அடிக்கிற?
எல்லாம் உங்களால தான். என்னடி சொல்ற? உங்களுக்குள்ளேயே உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சு. என் மனசுல உள்ளத நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வீதியில பாக்கும்போது அவரை பெரட்டி அடிச்ச மன வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதது யாருக்கு தெரியும்? என் பிள்ளைய கட்டிக்க உனக்கு சம்மதமா? இது என் பையன் உனக்காக கொடுத்து அமிச்சது. அப்பா அம்மா இல்லாத என்ன தோல்லையும் நெஞ்சிலையும் சுமந்து வளர்த்தது அண்ணன் தான். அந்த உறவு இல்லாம இப்ப அனாதை ஆயிட்டேன். என்னால பிரிஞ்ச எந்த சொந்தம் உன்னால ஒண்ணு சேர்ந்ததா இருக்கட்டும். இத நான் தங்கச்சிங்கிற முறையில கேக்கல, ஒரு பிச்சையா கேட்டேன்னு அண்ணகிட்ட சொல்லுமா? நான் வர்றேன். அடே அடே வாங்க வாங்க போங்க போங்க. எல்லாம் நம்ம மாப்பிள்ளை வீடு தான், போங்க போங்க. அடியா ஓ யாரியா நீங்க? யோ ஆடு மாடு உள்ள போறீங்க, சொல்லிட்டு போங்க. யாரியா யோ நீ எல்லாம் யாரியா? டேய் தங்கட பாத்தலையா? யாரா சொல்லிட்டு போடா. டேய் அம்மா தாய் குலமே சிஸ்டர்ஸ் அம்மா சகோதரிகளா சொல்லிட்டு போங்கம்மா. என்னம்மா இதம்மா ஒட்டு மொத்தம் போறீங்க? என்ன திருப்பதி போறவங்க இங்க வந்துட்டீங்களா? அம்மா அம்மா சொல்லுங்கம்மா சொல்லிட்டு போங்கம்மா. டேய் பலகாய் டேய் யாரா நீ சொல்லிட்டு போடா. ஏய் பெரிய மாயத்தேவ அனுப்பின சீருன்னு சொல்றா? என்னங்க இப்ப பாத்தீங்களே சீர் வரிசை, இதெல்லாம் எங்க அண்ணன் வீட்ல இருந்து அனுப்பிச்சதுங்க. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கு, உள்ளவாறு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. வாசல் வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் என்னடி வரட்டுக்கு வருவோம். அவன் அப்படியே போக சொல்லு. ஏன் தங்கச்சி வீடு, நான் வரத்தான் செய்வேன். நீ அத்தகிட்ட போமா? எனக்கு உறுத்து இருக்கு. எங்க குறுத்து இருக்கு? இத்தனை வருஷமா இல்லாம தங்கச்சி மேல பாசம் பொத்து விட்டு வலியுதோ? எனக்கு தெரியும்டா, மாப்பிள மரியாதை செய்யலையே எங்க அடிச்சு துரத்திருவானோன்னு நீ மிரண்டு போய் வந்திருக்க. டேய் எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்க நான் தான் முடியாதுங்கிறேன். இருபத்தெட்டு வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? யாரடா பைத்தியக்காரன் சொன்ன? சொன்ன பாத்திரம் பாத்திரமா வெட்டிடுவேன். சண்டை போடாதீங்க, சண்டை போடாம இருங்க. தங்கச்சி சொல்லுதேன்னு சமாதானமா போறேன். நீ போய் சமையல கவனிமா, இவன் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். அடுப்பத்த வச்ச ரெண்டு கையும் துண்டா வெட்டி எறிஞ்சிட வேண்டிய என்னது குறும்பாடு, வெட்டி குழம்புவே. டேய் குறும்பாட்ட வெளிய கொண்டு போய் மேடா. ஏய் வெட்டு. சரி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நானும் சாப்பிட்டுறேன். சரி சாப்பிடு. 28 வருஷம் லேட் ஆனாலும் எனக்கு செய்ய வேண்டிய சீரை சரியா செஞ்சிட்டேன். சரி எடுத்து காலி பண்ணு. ஏய் சீர் கொண்டு வந்தது உனக்கு இல்ல, உன் பையனுக்கு. உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்கிறேன். ஆமா என் வீட்டுல சம்பந்தமா. ஒரு சினிமா கொட்டைக்கு முதலாளி, தோப்பு துறவு நிலவலம் எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு சரிசமமா உட்கார்ந்து பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல. இதுல சம்பந்தம் வேறையா? சம்பந்தம் என்னங்கடா? டேய் டேய் என்னடா, நான் வரும்போதே நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது எசகு பெசகா பேசுவேன்னு. டேய் பைல்வான். அது யார் அது பைல்வான்? முதலாளி குடுறா இப்படி. ஏ மச்சான் ஏன்டா அழற? அநியாயமா என் தங்கச்சி விதவையாக போறாளே நினைச்சு தாண்டா அழுவுற. டேய் உன் சினிமா கொட்டா, தோப்பு துறவு நில போலலாம் இதால ஒண்ணு ஓங்கி போட்டா அனுபவிக்க முடியுமாடா மாப்பிள? ஏ மச்சான் உணர்ச்சி வசப்பட்டு பேசாத, உட்கார்ந்து பேசு. இல்ல நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். என்ன வெட்டுறது? நாமா? ஏ மச்சான் இதெல்லாம் தப்பு. ஆள் இல்லாத நேரத்துல அறுவாள் தூக்கிட்டு அலப்புரி பண்ணாத. வேண்டாம் வேண்டாம். கல்யாணி 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 என்ன காப்பாத்து? விட்டுவே. ஐயோ என்னங்க என்னாச்சு?
கல்யாணி என்ன ஒரு தடவை நல்லா பாத்துக்க. என்னடா இப்படி எல்லாம் பேசுறாரு? அது ஒண்ணே இல்லம்மா, ஐயனார் குத்து ஆடி காட்டுன மாப்பிளைக்கு ஒரு பீதி இல்ல மாப்பிளே. இல்ல அம்மா, நீ போய் காப்பி கொண்டா. சரி, எனக்கு சக்கரை கம்மி. சரி, சாக போறவனுக்கு சக்கரை வியாதி பத்தி என்னடா கவலை? நோயாளிக்கு சொர்க்கத்துல கூட இடம் இல்ல மச்சான். ஐயோ, பின்னால இருந்து வெட்டவே வேண்டா. நான் தான் வெக்கப்பட்ட அருவாள போட்டுட்டேன். வெக்கப்பட்டீங்களா? ஐயோ, அடச்சே, நீ ரொம்ப லொள்ளுப்பா. ஓ ஓ, நீ தியேட்டருக்கு போ, நான் வந்துறேன். சரிங்க. ஏய், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாங்க மாப்ள. வணக்கம் மாமா, எப்போ வந்தீங்க? வணக்கம், இப்பதான் வந்த. வேட்டி நல்லா இருக்கா மாப்ள? நல்லா இருக்கு மாமா. டேய், அகத்திக்கீரையை காட்டி ஆட்டம் அமுக்கிற மாதிரி அகலக்கரைய காட்டி உன் மாமா ஒன்னு அமுக்க பாக்குறான், மாட்டிக்காத. அறிவு கெட்டவனே, இந்த வேட்டி அவருக்கு இல்ல உனக்கு. ஓ, எனக்கா? பாத்தீங்களா, எங்க அண்ணனுக்கு உங்க மேல எவ்வளவு பிரியம்னு. யாரு இவனா? போகும்போது அத்தனைக்கு பில்லு கேட்டாலும் கேப்பான். பாத்தியா, உன் புத்திய காட்டிட்டியே. சேச்சே மச்சான், உண்மையிலேயே சொல்றேன், என்ன அசத்திட்டடா. உன்ன அசத்துறதுக்காக இதை வாங்கிட்டு வரலடா. ஒரு விஷயத்துல உன்னை பார்த்து அசந்து போய் தான்டா இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆமாண்டா, என் தங்கச்சி உன்னை நம்பி வந்து 28 வருஷம் ஆகுது. ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவ கண் கலங்கி பார்த்ததில்ல, என் வீட்டு வாசப்படிய மிதிச்சதில்ல. அந்த விஷயத்துல உண்மையிலேயே நீ பெரிய மானஸ்தண்டா. உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனா என்னால முடிஞ்சது இப்போதைக்கு இதுதான். மச்சான், அத்தை ஒலை கொதிக்குது, அரிசி இங்க இருக்கு. அந்த அறையில இருக்குமா? சரி அத்தை. ஐயோ, யாராவது பாத்திர போறாங்க, விடுங்க. அப்ப பாக்க என்ன பரவாயில்லையா? என்னப்பா தாப்பால் சரி பண்றியா? ஆமாமா, ஆசாரி தாப்பால சரியா மாட்டல, கீழே விழுந்துருச்சு, அதான் சரி பண்றேன். சட்டையை மாத்திக்கிட்டு சரி பண்ணு, குங்குமம் ஒட்டிக்கிட்டு. மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏ ராசாத்தி உன்னோட நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம். என்ன இன்னைக்கு பாட்டு பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படிதான், உங்க அண்ணன் புது பாயி புது தலகாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து என் மனசை மாத்திட்டான். பாய விரிக்கவா, தலகாணிய போடவா? சும்மா இருங்க. ஜிஞ்சனக்கு ஜினுக்கு நான் சொல்லித்தாரேன் கணக்கு. ஏற்கனவே சொல்லி கொடுத்த கணக்குக்கு ரெண்டு இருக்கு, வாய மொழி சும்மா இருங்க. இது புது கணக்கு, நான் டைப் இப்ப மாத்திருக்கேன் தெரியாதா? ராசா, இது அவனை கூப்பிடுறேன். உங்க அப்பா ஏதோ கணக்கு சொல்லி கொடுக்கறாரா கேட்டுக்க. நீ வராதப்பா. சே, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு இதோட வந்தேன், அவ அதோட போதும்ட்டா, இப்ப நான் எதோட போறது? சரி, இன்னைக்கு இதோட போவோம். ஏய் பைல்வான். முதலாளி, இவனா பைல்வான்? காராசேவுக்கு பனின் போட்டு விட்ட மாதிரி இருக்கா மச்சான். வேணும்னா அவனை கடிச்சுக்க. அட போடு மச்சான், மூட்டிக்க. 6 ரவுண்ட் போட்டிருக்கோம், அப்புறமா மூட்டிக்கணும். அட அப்பப்போ மூட்டிக்க, மூட்டிக்க. ரொம்ப காலமா உன்ன மரியாதை குறைவா பேசிட்டேன்,
என்ன மன்னிச்சிடுறா மச்சான், நான் தான் வெட்டி போய, நான் தான் வெங்க போய. இல்லடா, நான் தான் தங்கச்சி புருஷனை கூட பார்க்காம உன்னை தரக்குறவா பேசிட்டேன். நான் தான் வெட்டி போய, நான் தான் வெங்க போய. மச்சான், நான் தான்டா வெட்டி போய. இல்ல, நான் தான் வெட்டி போய, நான் தான் வெங்க போய. மாமா என்ன மன்னிச்சிடுறா, மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுறா, மாமா என்ன மன்னிச்சிடுறா, மாப்பிள்ள மன்னிச்சிடுறா. மாப்பிள்ள எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். பல ஆண்டுகள் கழித்து நாம் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம், நீ என்ன வேணாலும் கேளு மச்சா. என் வீட்டுல கணக்கு பிள்ளையா வேலை பாத்திய, எவ்வளவுடா கொள்ளையடிச்ச? யாரா கொள்ளையடிச்சேன்னு சொன்னா என்ன? வேண்டா சொல்றேன், உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன், கொன்னுடுவேன், க்ளோஸ் கொன்னுடுவேன், நீ க்ளோஸ் கொன்னுடுவேன், க்ளோஸ் பின்னால வரேன், க்ளோஸ். தனியாக தவமிருந்து வெகு நாளும் வேண்டி நின்றேன், வானத்து அம்புலியை வரவழைக்க வேணுமென்று தனியாக தவமிருந்து வெகு நாளும் வேண்டி நின்றேன். எந்த தவம் தான் பலிக்க தெய்வம் வரம் தந்ததம்மா, அம்புலியும் பூமி தன்னில் உன் குருவில் வாழ்ந்ததம்மா, வீதி வழி போனால் வெள்ளிரதம் தரையில் நடந்தாலே தங்கரதம், உன்னை என்னை தெய்வம் இணைத்தது. சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்கிளே, சொல்லி சொல்லி பாடும் அன்னக்கிளே. அன்னக்கிளே
ஒன்றை தேடும் அன்னக்கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்னக்கிளி. இந்த குரல் கேட்குதா இன்பம் தன்னை தூண்டுதா, அன்பு கொள்ள காலம் நேரம் ஏது, அன்பு கொள்ள காலம் நேரம் ஏது. சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்னக்கிளி. ஐயோ ஐயோ மாப்பிள, ஏன் மச்சா அழுவுற? நீ பண்ணதையே தாண்டா உன் பையனும் பண்றா. என் குடும்பத்துல ஒரு பொண்ணையாவது ஊரறிய கல்யாணம் பண்ண விடுங்க. அது எங்க வம்ச கூறு மச்சான், இதெல்லாம் நீ கண்டுக்காத, கம்முன்னு போத்திட்டு படு. ஐயோ கட்டாத, நான் தூங்கணும். மயத்தேவா, யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு. எந்த விதத்துல பார்த்தாலும் உன் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள என் பையன் தான். அதுக்கு இல்ல மாமா, என் தங்கச்சி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உறவு முறை இருக்கு. எங்களை மாதிரி கௌரவமான குடும்பத்துல நீங்க சம்பந்தம் பண்ண மாட்டீங்க. ஓடி போன உன் தங்கச்சி மாதிரி கேவலப்பட்ட குடும்பம் தான் உனக்கு ஒத்து வருமோ? எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. மயத்தேவா, வீடு தேடி வந்த எங்களை அவமானப்படுத்திட்டு இல்ல, இதுக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க, ஈரக்கொலை வகுந்துருவேன். மயத்தேவா, என் பையன்களுக்கு இன ரத்தம், அவங்கள பகைச்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏய் வாங்கடா. எருமை மாடுங்க வேலி கட்டின தோட்டத்துக்குள்ள அத்தை மீறி நுழைஞ்சிருக்கு, அடிச்சு துரத்த வேண்டியதானே? என்ன அடிச்சாலும் எருமை மாடுகளுக்கு உரைக்க. ஆமாமா, எருமை மாடுங்களுக்கு சூடு சுரணையே கிடையாது. சாயம் போமா? அதெல்லாம் ஒன்னும் போகாது. அப்படி போச்சுன்னா அடுத்த வருஷம் திருவிழாக்கு வரும்போது குடுத்துட்டு காசு வாங்கிக்கமா. நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண அப்பனும் முடியாதுன்னுட்டான், பொண்ணுக்கும் இஷ்டம் இல்லையா? இந்த இடத்துல இப்ப தாலி கட்டினா என்ன ஆகும்? என் பொண்டாட்டியாவா? அப்ப கட்டு. ஐயோ அப்பா, அவ ஓடுறப்பா, துரத்தி கட்டு. திரும்பி போயிருவாங்க. டேய் போறதா இருந்தா இந்த பொண்ணோட தாண்டா. பொண்ணுங்க கைய பிடிக்கிறது ரொம்ப தப்பு. பின்ன என்னத்த பிடிக்கிறது? இத புடி. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? பெரிய குச்சியை பிடிச்சா பேசி முடிச்சிடலாம். என்னப்பா வாய் பேச்சு, வாயோட இருக்கும்போது இப்படி அடிச்சு போட்டீங்க, இது ரொம்ப தப்புப்பா. மாமா இப்ப வேடிக்கை பாரு, உங்களுக்கு வாயால பேசினா புரியாது போல் இருக்கு, கையில பேசினா தான் புரியுமோ? Thank you.
வணக்கங்க. வாமா கேத்தரின். நீ ரொம்ப நல்லா நடிப்பேன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த ஏகாதேசி நாடகத்துக்கு உன்னை வர வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. நீ முதல்ல குளிச்சு ட்ரெஸ் எடு. நீ தங்கறதுக்கு வசதியான இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. வணக்கங்க. ஊருக்கு நாடகம் போட நீங்க காசு செலவு பண்றீங்களே, இது என்னப்பா புதுசா இருக்கு? தோழியும் குடிமி சும்மா ஆடாதரா. நான் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. பொறுத்திருந்து பார். என்னங்க? ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல. நான் தாங்க. ஏன்டா இப்படி கத்துற? நேரங்கால தெரியாம கத்தன குறவளை கட்சி கொதறிடுவேன். என்னைக்கோ ஒரு நாள் நாவரட்சி ஏற்படுது. நாக சாந்தி பண்ணிக்கலாம்னா மிரட்டுறீங்களடா. அட நீங்க ஒண்ணு ரோம் நகர தீப்பிடிச்சு எறிஞ்ச போது நீரோத் மன்ன ஹார்மோனியம் வாய்ச்சானா? அது நீரோத் மன்ன இல்லடா, நீக்ரோ மன்ன. அவர் வாய்ச்சது ஃப்ளூட். ஏதோ ஒன்று வாய்ச்சான், அதை விடுங்க. நம்ம நீக்ரோ அதாங்க உங்க பரம வைரி நடராஜன். என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? சொல்லுடா. ஏகாதசிக்கு நாடகமாட வந்த கோஷிக்கிட்ட இந்த ஊர்லயே தான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லிக்கிட்டுமேடா. இப்ப அவன் முன்னாடி ரிகர்சல் நடக்க போகுது. பொண்ணுங்க வேற ஜிகு ஜிகுன்னு இருக்காங்க. எவன் முன்னாடி எவன் அண்ணா, நமக்கு என்னடா? போனா போது ஒரு டம்ளர் கொடுக்கலான்னு இருந்தேன். இல்ல போ. ஊருக்கு பெரிய மனுஷன் அவன்தான் அந்த நடராஜ சொன்னானா? அவனுக்கு முன்னாடி அந்த நாடக கோஷ்டி ஆடப்போகுதா? எவன் முன்னாடி எவான்னா நமக்கு என்னங்க? இது கௌரவ பிரச்சனைடா. இந்த ஊருக்கு யார் பெரிய மனுஷன்றத நான் காட்டுறேன். விட்டு ஆட்டிற ஆட்டி. ஏய்யா, ரிகர்சல் ஆரம்பிக்கிறது எவ்வளவு நேரம் ஐயா? ஊருக்கு ஒரே ஒரு பெரிய மனுஷன் நீங்க. உங்க முன்னாடி ரிகர்சல் பண்றதுன்னா ஒரு இதோட பண்ணும்ல? தலை நிறைச்சவன்லாம் தலைவன் ஆயிட முடியுமா? ஊருக்கு பெரிய மனுஷன் எவன் முடிவு பண்ணிட்டு அப்புறமா ரிஹர்சல் நடத்துங்கடா. நான் ஊருக்கு புதுசுங்க, யாரு பெரிய மனுஷன் எனக்கு எப்படிங்க தெரியும்? அது கூட தெரியாம இன்னும் நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நான் வயசான பெரிய மனுஷன், நீ வாலிப பெரிய மனுஷன். கூப்பிடுற குட்டிய. பல ஆயிரங்கள் ஏண்டா பரதேசி பய மௌனே, முழுசா 1000 ரூபாய் கொடுத்தா உட்காந்து உனக்கு என்ன தெரியாது? அதுக்குள்ள 1000 கணக்கா நீயே? அது என் மேனேஜர் பாத்துக்குருவாரு. மேனேஜரா? யாரா அது? நெக்ஸ்ட் அடிங்க ஹீரா. யோ விடியா, ஒண்ணே விடியா. வணக்கம் முதலாளி. முதலாளியா? வணக்கங்க. இல்ல, நான் தொழிலாளி தான். யாரு இப்ப இந்த பண்ணாட? உங்க பையன் தான் வேலைக்கு வச்சாருங்க. வேலைக்காரனாயா? இதுக்கு கூலிங் கிளாஸ். இவன் எவன்டா வேலைக்கு வச்சது? உங்க பையன் தாங்க. ஏன்டா கம்முனாட்டி? இதுக்கு முன்னால எங்கடா வேலை பார்த்தேன்? கடலூர்ல ஒரு தியேட்டர்ல வேலைக்கு சேர்ந்தங்க. நான் சேர்ந்த 15 நாள்ல மூடிட்டாங்க. பின்ன இந்த மாதிரி தியேட்டருக்கு பின்னால ஒரு பள்ளம் நோண்டி பணம் வசூல் பண்ணா தியேட்டர் மூட மாட்டானா? அங்க அண்டர் கிரவுண்டே போட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் வைப்ப, நீ விண்டர் கிரவுண்ட் வைப்ப. கஷ்டப்பட்டு கொட்டா கட்டுறது நாங்க, கலெக்ஷன் பண்றது நீங்களா? இவனா இந்த ஐயோ என்னங்க அந்த கீத்து எடுத்து வந்து கீழே போட்டு சரிங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்றுங்க. இரு, வீட்டுக்கு போய் அரிவாள் எடுத்துட்டு வந்து உன்னை இதோட வெட்டி அண்டர் கிரவுண்ட் முதலாளி கடிச்சிட்டாரு. மாமா, நீங்க போனீங்க? இப்பதான் மாப்பிள்ள. ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அது வந்து மாப்பிள்ள
தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லவே எனக்கு அவமானமா இருக்கு. நமக்குள்ள என்ன மாமா, எதுவா இருந்தாலும் எங்கட சொல்லுங்க. ஊருக்கு வந்திருக்கிற நாடக கோஷ்டி நடராஜ முன்னால ரியர்சல் நடத்துறதா சொன்னாங்க. நமக்கு மரியாதை கொடுக்கலையேன்னு அத ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிட்டு நான் அங்க போனேன். எப்பவாவது கொஞ்சம் குடிப்பேன், அன்னைக்கு கொஞ்சம் கூட குடிச்சிட்டேன். என்ன நடந்ததுனே தெரியல. ஆனா அந்த நாடகக்காரிய நான் கெடுத்துட்டதா அவ சொல்றாளாம். இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு, இல்லனா ஊரையே கூட்டி உன்னை அசிங்கப்படுத்துறவனே அந்த நடராஜ என்ன மிரட்டுறான். மாமா இப்பவே போய் அவனுக்கு ஒரு முடிவு கட்டு. இல்ல மாப்பிள்ள, வேணாம் மாப்பிள்ள, இதுல அவசரப்படக்கூடாது. இவ்வளவு காலம் கௌரவமா வாழ்ந்துட்டேன், நாளைக்கு ஊர் கூடி அந்த நாடகக்காரி தன்னை கெடுத்துட்டதா சொல்றாளே, அதுக்கு நீ என்னையா பதில் சொல்றேன்னு கேள்வி கேட்டா அந்த அவமானத்தை தாங்க முடியாது மாப்பிள்ள, நான் செத்துருவேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. மாப்பிள்ள நீங்க என்ன மன்னிக்கணும், இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் நிச்சயம் பண்ண இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? நான் அப்படி செய்யலன்னா அந்த நடராஜ் ஊரை கூட்டி என்ன அவமானப்படுத்திடுவா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லைன்னு ஆச்சுனா அந்த நடராஜியும் நாடகக்காரியும் நான் குத்தி கொண்டுடுவேன். வர மாப்பிள்ள, நான் வரேன். எங்கே என் ஜோடி, நான் போறேன் தேடி. குக்கூ எங்கே உன் ஜோடி, ஏமா முகம் வாடி, இங்க உட்காந்துருக்க. ஏண்டா வயித்தறிச்சல கிளப்புற? திடீர்னு உங்க அண்ணனுக்கு என்னாச்சு? ஒண்ணுமே புரியலையே. எவ்வளவு ஆசையா இருந்த மனுஷன் என்ன கண்டாலே ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. ஓ இவ்வளவுதானா, காதலிச்சா மட்டும் போதாதுமா? அதோட நுணுக்கங்களை எல்லாம் அலசி ஆராயன. அண்ணன் விலகி போனா அது ஊடல், நீ நெருங்கி போனா அது கூடல். நெருங்கு. Thank you.
தொந்தரவா போச்சு, இது மாதிரி நான் வச்சுக்காதாமா. மனசு மாறி போச்சுங்கிறது உண்மை, ஆனா நான் உன்னை பார்க்க வரல. உனக்கு என்ன ஆச்சு மாமா? விளையாட்டுக்காக என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னா இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? உன்னை விட்டு நான் ஒதுங்கியிருக்கேன், என்னை விட்டு நீ விலகி போயிடறதான் உனக்கு நல்லது. மாமா, நீ மனசறிஞ்சுதான் இந்த வார்த்தையை சொல்றியா? அப்படித்தான் வச்சுக்கீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு போ. காரணம் எதுவா இருந்தாலும் அணைஞ்சது அணைஞ்சதுதான். இப்படி விஷத்தை குடிச்சிட்டாளே. ஐயோ 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 அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேனே பெருசு, நான் தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணி. கவலைப்படாத,
ஐயா விஷயம் முடிஞ்சு போச்சு பயப்பட முடிய ஒண்ணு இல்ல ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் நான் வரேன் அம்மா என் தாயி இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்க அப்பனை அனாதையா விட்டுட்டு போக உனக்கு எப்படி தாயி மனசு வந்துச்சு அப்பா தாய் இல்லாத என்ன அந்த குறையே தெரியாம உயிருக்கு உயிரா வளர்த்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் மாமன விருப்பத்து பிடிக்காம போயிடுச்சு ஆனா மாமாவை மறந்துட்டு என்னால வாழ முடியாது சாகிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியலப்பா வேற வழியே தெரியல அம்மா என் வம்சம் தழைக்கு வந்த பொண்ணுமா நீ உன்னை சந்தோஷமா வாழ வச்சு பாக்குறத விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லம்மா நீ விரும்பினபடியே உன் கல்யாணம் நடக்கும் சத்தியமா நடக்கும் கல்யாணி கல்யாணி என்ன நேரத்திலே புறப்பட்டீங்க ஒன்னும் சொல்லவே இல்ல எங்க போறேன்னு தானே கேக்குற உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கத்தாண்டி ஆத்தாளும் பையனுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க இதுக்கு ஒரு முடிவு பண்ணாம விட மாட்டேன் ராசா ஏற்கனவே மனசு சரியில்லாம இருக்கிறான் அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணா நல்லா இருக்கும் குறுக்கு ஏதாவது பேசாத மரியாதை உள்ள போ போடி உள்ள வணக்கம் மாப்பிள்ள உனக்கு மானம் ரோசம் சூடு சுரணை ஏதாவது இருக்கா நீ உப்பு போட்டு தானே திங்கிற நல்லா கேளு மாப்பிள்ள உனக்கு இல்லாத உரிமையா காலில் இருக்கிற செருப்பு எடுத்து உச்சந்தலையில் அடி பயங்கர செய்யறதையும் செஞ்சுட்டு இன்னைக்கு இப்படி வந்து நிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லம்மா நான் யார்கிட்ட வந்து நிக்கிறேன் என் தங்கச்சி கிட்டேயும் என் மாப்பிள்ள கிட்டேயும் தானே கையேந்து நிக்கிறேன் சுத்தி பேதலிச்சு போய் சொல்லிட்டேன் நான் பண்ண முட்டாத்தனத்துக்கு என் பொண்ணையே பலி கொடுக்க இருந்து உன் இஷ்டத்துக்கு நேரத்துக்கு கொண்டு பேசுவே இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது வேற இடமா பாத்துக்க போ வார்த்தை மாதிரி பேசுனதுக்கு என் சூழ்நிலை தான் காரணம் மாப்பிள எதையும் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி செத்துட்டு இருக்க என்னை எவ்வளவு வேண்டாலும் அவமானப்படுத்து எதையும் மனசுல வச்சுக்காம என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துரு மாப்பிள சம்மதம்னு சொல்லு மாப்பிள சம்மதம்னு சொல்லு தைரியமா போங்க என்னை மெதுவாக வந்து அணைச்சா அவன்
அது வந்துமா ஒரு முக்கியமான விஷயமா நான் ஐயா ஐயா ராசாவ போலீஸ் பிடிச்சிட்டு போது நாடகாரிய கொலை பண்ணிட்டாங்க ராசா 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 என்ன போய் ராசா இன்ஸ்பெக்டர் ஐயா எப்பயே ரொம்ப நல்லவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செஞ்சிருக்கவே மாட்டான் நீங்க சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லுங்க மாப்ள மாப்ள மாமா 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 என்ன மாமா இதெல்லாம் ஏன் மாப்ள கொலை செய்யல ஏன் மாப்ள கொலை செய்யல
மாப்பிள்ள அது மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை தான் நான் செஞ்சிருக்கேன் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வண்டி எடு ஐயனுக்கு நாடக காரிக்கு ஏதோ தொடர்பாமே ஐயே அவன் யோகியமான பிள்ளையாச்சே அடி யாரடி விவரம் கட்டவ விடுஞ்சா கல்யாணம் இந்த நேரத்துல அவையே நாடகக்காரிய தேடி வரணும் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு தொடர்பு இருந்திருக்கும் அவ கல்யாணம் பண்ண சொல்லி கலாட்டா பண்ணிருப்பா இவன் கதையே முடிச்சிட்டான் ஐயோ ஐயோ என் மாப்பிள்ளை கூட்டி போறாங்களே என் மாப்பிள்ளை கூட்டி போறாங்களே ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்பா அப்பா அண்ணே அப்பா அப்பா ராஜா விடுதலையாகி ஊருக்குள்ள வர்றானா அவன் கால் பட்டாலே இந்த மண்ணு கலங்கப்பட்டு போயிடுமடா தப்பு பண்ணனவன் தூக்கல இருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா நீங்க தண்டனை கொடுக்காம விட மாட்டீங்களடா அடிச்சே கொன்னுடுவீங்களே கொன்னுடுங்க தாண்டி போறதா இருந்தா உன் பொணம் தான் திரும்பி போய் சேரும் மரியாதையா போயிடு இத யாராவது எடுத்துட்டீங்கன்னா நமக்குள்ள அப்புறம் வாய்ப்பு தேவையில்லை எடுத்து பாரு
என்னமா சொல்ற? நான் இத்தனை வருஷம் அடைஞ்ச தண்டனையும் அவமானமும் நீ மகனேன்னு கூப்பிடுற ஒரு வார்த்தையில ஓடி போயிருங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். குடும்ப கௌரவத்துக்கே கொள்ளி வச்ச புள்ளடா நீ. நீ பண்ணின காரியத்தினால அவமானம் தாங்க முடியாம என் புருஷனும் போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான்டா. இதுக்கு மேல யாரடா பழி வாங்க வந்திருக்க? அம்மா, உன்னை பெத்ததுக்கு நான் பட்டப்பாடு போதும் சாமி, போதும், போயிரு. நீ என்ன வேணாலும் சொல்லுமா, எனக்கு உன் காலடிதாம உலகம். உன்னை விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன்? டேய், நீ இந்த வீட்ல இருக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன்னா அடுத்த நிமிஷம் என் பொண்ணத்த தான் பாப்பேன். அம்மா, உங்க மனச புண்படுத்தி இந்த வீட்ல இருக்க நான் விரும்புறேன். நம்ம திண்ணையில வழி போக்க வந்த எத்தனையோ பேர் இங்க தங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு அனாதை என்ன நினைச்சுக்கோங்கம்மா, நான் வெளியவே இருந்துக்கிறேன். லட்சுமி, அம்மா என்ன வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் மேல உயிரியே வச்சிருந்தேன் எங்க அம்மாவே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்படி ஒரு நிலைமை வேற எந்த மகனுக்கும் வரக்கூடாதும்மா. லட்சுமி, லட்சுமி கொஞ்சம் நில்லுமா. எங்க அம்மா என்ன வெறுத்ததுக்கு அப்புறம் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீ மட்டும்தான் இருக்க. அந்த நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீயும் ஒன்னும் சொல்லாம போறியே. கூட பேசி பழகுற பாவத்துக்காக என் அப்பா இழந்த, என் வாழ்க்கை இழந்த, இதுக்கு மேலையும் இன்னும் நான் என்ன இழக்கணும்னு நீ நினைக்கிற? போதையா? போதும், போதும். ஐயா, கல்யாணம் முடிஞ்சதும் முத முத உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு யோகியதை வேணும். இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்களே. என்ன தம்பி, ஐயா தெய்வம் மாதிரி இவரை போய் மரியாதை இல்லாம பேசுறீங்களே. நீ பேசப்படாது. ராஜா யாரு? என் புள்ள மாதிரி. அவனுக்கு இல்லாத உரிமையா? நீங்களா புறப்படுங்க. ஜெயில இருந்து எப்ப ராஜா வந்த? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மாமாவ தேவையில்லாத சிக்கல மாட்ட வச்சது நீ. என் குடும்பம் தன் நிலைக்கு ஆனதுக்கு காரணம் நீ. ஏன் ராஜா இப்படி அபாண்டமா பழியெல்லாம் என் மேல சுமத்துற? உனக்கு கோவம் இருந்தா ஆத்திரம் தீர வரைக்கும் என்ன அடி. அடச்சே, மனுஷனே, என்னைக்கு இருந்தாலும் சரி உன்னை நான் சும்மா விட பொண்ணு விஷயத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கீங்க. மாப்பிள முத்து உங்களுக்கு வேண்டியவன், நமக்கும் வேண்டிய பையன். அப்போ வெத்தலை பாக்கு மாத்திக்குவோமா? கல்யாணத்தை எப்போ வச்சுக்குவோம்? நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணி தேதி சொல்லி அனுப்புங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க வரோம். சரிங்க.
இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களுக்கு எப்படி அத்த மனசு வந்தது? காலம் பூரா நீ இப்படி இருந்திர முடியாதுடி. என் கண்ணுக்கு அப்புறம் உன்னை கட்டிக்காக்க ஒருத்தன் வேணும். நான் மனசார விரும்பினவருக்கு தகுதி இல்லைன்னாய் போச்சு. எனக்கு விதிச்சது அவ்வளவுதானே. காலம் பூரா நான் கண்ணியாவே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாத்த, இந்த கல்யாணம் வேண்டாம். எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணம். ஏண்டி இப்படி எல்லாம் பேசி என் மனசு நோகடிக்கிறேன். ஏற்கனவே பெத்த புள்ளையால அவமானப்பட்டு போய் நிக்கிறேன். இப்ப நீ வேற எதையாச்சும் செஞ்சு ஒன்னால இந்த கல்யாணம் தடப்பட்டு போயிடுச்சுன்னா அந்த அவமானத்தையும் தாங்கிட்டு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அப்புறம் போயிட்டோம். மனசார விலகி போகல. என் சூழ்நிலை அப்படி அவசரப்பட்டு இப்படி வசத குடிச்சிட்டியே. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நீ என்ன விட்டு ஒதுங்கி போனதும் எனக்கு வேற வழியே தெரியாம போயிடுச்சு. நீ என்ன நிச்சயமா கட்டிக்க வேணா ஆயுசுக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். லட்சுமி, ஆயுசுக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னியே, அதை நம்பித்தானே நான் அந்த உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன். சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி என்ன சொல்லி பாடும் இந்த கிளி? சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி என்ன சொல்லி பாடும் இந்த கிளி? இந்த குரல் கேட்டுதா துன்பம் தன்னை தூண்டுதா? அன்பு ஒன்று சேரும் நேரம் ஏது? அன்பு ஒன்று சேரும் நேரம் ஏது? சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி என்ன சொல்லி பாடும் இந்த கிளி? வரவழைக்க வேணுமென்று தனியாக தவமிருந்து வெகு நாளும் வேண்டி நின்றேன். வானத்து அம்புலியை வரவழைக்க வேணுமென்று தனியாக தவமிருந்து வெகு நாளும் வேண்டி நின்றேன். எந்தம் தவம் தான் பலிக்க தெய்வம் வரம் தந்ததம்மா? அம்புலியும் பூமி தன்னில் உன் குருவில் வந்ததம்மா? வீதி வழி போனால் வெள்ளிரதம் தரையில் நடந்தாலே தங்கரதம். தெய்வம் நம்மையேனோ பிரித்தது. சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி என்ன சொல்லி பாடும் இந்த கிளி?
வந்ததம்மா குறுநகையும் போனதம்மா சிறுவீணை தான் எடுத்து விரலாலே அதை மீட்டி உருகி மனம் பாடுதம்மா குறுநகையும் போனதம்மா பாடல் தன்னிலே இருக்க பைங்கொடியும் தான் இறைக்க குரல் தனிலே நான் துடிக்க குலக்கொடியும் தான் தவிக்க ஈசன் அருள் எங்கே செல்றது ஏந்திழையின் மனமும் வெறுத்தது தெய்வம் நம்மையேனோ பிரித்தது சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி என்ன சொல்லி பாடும் இந்த கிளி இந்த குரல் கேட்குதா துன்பம் தன்னை தூண்டுதா அன்பு ஒன்று சேரும் நேரம் ஏது அன்பு ஒன்று சேரும் நேரம் ஏது சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி என்ன சொல்லி பாடும் இந்த கிளி பாண்டி முனி மலை ஏறுது போற வழியில தளச்ச முள்ளிங்க வயசு பொண்ணு இருந்தா வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க ஆமா செலவுக்கெல்லாம் பணத்துக்கு என்னென்ன பண்ற அதான் ஜெயில கொடுத்தாங்கல்ல தீந்து போச்சுன்னா திருப்பி உள்ள வேண்டியதான் மனத்தனமா பேசாதரா உங்க கூட பறந்துட்டேன்ல கணேசா அம்மா கூப்பிடுறாங்க என்னம்மா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா சும்மா முனி வரட்ட நேரத்தை வெளியே உட்காந்து என்னடா வெட்டி போச்சு தலை பிள்ளைக்குதான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க நீ வாடா உள்ள பாவி கண்ணு பரப்பர கண்ணு பள்ளி கண்ணு தேல் கண்ணு பேய் கண்ணு பிசாசு கண்ணு உன் கண்ணு என் கண்ணு சொச்ச நச்சம் கண்ணு எல்லாத்துக்கும் சேர்த்து துப்பு நேரத்துல வீட்டுக்கு வராம என்னடா செஞ்சிட்டு இருந்த ஏதாச்சும் காத்து கருப்பு பட்டுருச்சு நீ வேற பேய் பிசாசுனா நியாயத்துக்கு பயப்படுற உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு உன்னை பெத்து வளர்க்கப்பட்ட பாடு எனக்கு இல்ல தெரியும் என்ன பேர் ராசா என்னமோ ஊருக்குள்ள முனி வேட்டி எடுத்துறாங்க நீ தலைப்புள்ள எங்க உட்கார்ந்திருக்க நமக்கு இந்த முனி கிளி எல்லாம் சர்வசாதாரண நீ வயசு பயலாச்சே நீ புரியாம பேசுற ராஜா உள்ள படுத்துக்கிட்டு இருப்பான் சரி சரி நான் தாண்டா முனி ராஜா உருவத்துல இங்க என்ன செய்வாங்க அப்போ ரெண்டாவது பிள்ளைதான் எனக்கு இவ மட்டும்தான் மகன் நீங்க ஆரம்பிங்க கணேசா உக்கார் பவித்ரதாரணம் கரிஷயாமி அமோபாத்யம் சமஸ்த துரிதக்ஷ ஸ்ரீத்வார பரமேஸ்வர ப்ரீதீர்த்தம் பரத வருஷே பரதகண்டே நிப்பார்வதி சிஷ்டி சம்மஸ்ரநாம சிவகோத்ராணாம் யஹ திலோதகம் தர்ப்பயாமி திலோதகம் தர்ப்பயாமி
ஏமா நிறுத்திட்ட என்ன உன் பிள்ளையா நினைச்சு சோறுபட வேண்டாம் ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுக்கம்மா எங்க அப்பாவுக்கு திதி பண்ற உரிமையை தானே கொடுக்கல உன் கையால ஒரு கவளை சோறு சாப்பிட்டா போதுமா போடுமா திதி பண்றது செத்து போனவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு தான் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல மரியாதை எந்திரிச்சு போயிடு இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு இல்லனா ஊரையே கூட்டி உன்னை அசிங்கப்படுத்துறவன அந்த நடராஜ என்ன மிரட்டறான் இவன் ஒண்ணுமே தெரியாத பைத்தியக்காரன்டா பாவம் இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு ஆனா தங்கச்சி செத்த நாள் மட்டும் ஞாபகத்துல இருக்கு எப்படி இன்னைக்கு தங்கச்சி சமாதிக்கு பூ வைக்க வந்திருக்கான் இவ்வளவு காலமா நம்ம காதல பூ வச்சிட்டு இருந்திருக்கான்டா இல்ல ஜானி தங்கச்சி மேல அவன் உயிரையே வச்சிருக்கான் அவகிட்ட இருந்து பிரிச்சு நம்ம கூடவே வச்சிருக்கிறது தப்புடா பக்கத்திலேயே ஒரு குழியை தோண்டி படுக்க வச்சிருங்க வெட்டித்தனமா சுத்திட்டு இருப்பான் நினைச்சியா முடியுமா உன்னால முடியுமா உன்னால என்ன எவனும் ஏமாத்த முடியாது என் உடம்பெல்லாம் கண்ணு கேவலம் ஒரு 400 மில்லி வாங்கி தரதுக்கு பயந்துகிட்டு எனக்கு தெரியாம பணத்தை புரைச்சிட்டியே உன் பணத்தை எடுத்துக்கிட்டு போ புதச்சது புதச்சாச்சு நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் நீ சொன்னா கேட்க மாட்ட நானே தோண்டிடுறேன் தூக்கு ரொம்ப தூரம் போனதா நிறைய குடிச்சிருந்தாலும் நாங்க ஒண்ணு நிதானம் தவற மாட்டோம் என்ன யாராவது ஏமாத்தணும் நினைச்சா அவனை நான் குழிக்குள்ள தள்ளிடுவேன் தள்ளி அம்மா
ராஜா 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 ஜானி தைரியம் பாரு உன்னை நடராஜ வீட்டில் பார்த்த உடனேயே நீ பைத்தியக்காரர் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னையிலிருந்து பல நாளா உனக்கு தெரியாமலே நான் உன்னை கவனிச்சிட்டு வந்தேன் உன்னை உயிரோட போட்டு புதைக்கிற அளவுக்கு அந்த நடராஜனுக்கு மேலே என்ன கோபம் அதை உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருந்தேன் உன்னால கொலை செய்யப்பட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே அந்த கேத்தரின் ஏன் தங்கச்சி ஆனா நீ நிறவராதிங்கிறது எனக்கு தெரியும் என்னை விட்டு பிரிஞ்சிருந்த என் தங்கச்சி கேத்தரின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிராமத்துக்கு வந்திருந்தான் அவளை பாக்குறதுக்காக நான் அங்க போயிருந்தேன் என்னை விட்டு விலகி போக உன்னால முடிஞ்சது ஆனா என்னால முடியலம்மா இந்த நாடகம் வேஷம் இதெல்லாம் நமக்கு எதுக்குமா கர்த்தர் நமக்குன்னு என்ன விதிச்சிருக்காரோ அது போதும்மா இனிமேலும் ஊர் ஊரால இருந்த கேவலமான பொழப்பு உனக்க வேண்டாம்மா என் கூடவே இருந்துருமா எனக்கு இதுதான் வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன ஏன் தொந்தரவு பண்ற தங்கச்சிங்கிற நினைப்பு உனக்கு இருக்கல ஆனா அண்ணன் கருத்தை நான் என்னைக்கும் மறந்துட்டேன் தயவு செஞ்சு இங்கே போயிடு ஏமா நீ அண்ணனை பார்க்கணுங்கிற ஆசையில தானே இந்த ஊருக்கே வந்தேன் அப்புறம் ஏன் அவர்கிட்ட இப்படி நடந்துகிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா அண்ணன் ஒரு அப்பாவே அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சர்ச்சும் சேவகம் மட்டும்தான் அது வருமானத்துல என்ன காரம் சேர்க்கறது முடியாத காரியம் அண்ணனுக்கு அந்த கஷ்டம் தரக்கூடாதுன்னுதான் நான் ஒதுங்கிட்ட இப்ப நான் அவர்கிட்ட திரும்ப பாசத்தை காட்டினா அவருக்கு நான் மறுபடியும் சுமையாடுவேன் அதனாலதான் நான் அவர்கிட்ட வெறுப்ப காட்டி அவரை விரட்டிட்ட உள்ள யாரு வந்து பாரு என்னங்கடா அது கோலம் ரொம்ப நாளாவே நடிக்கணும்னு ஆசைங்க நீங்க தான் சொல்லி இந்த டிராமா கம்பெனில ஒரு நல்ல வேஷமா வாங்கி தரணுங்க என்னோட அளவுக்கு நான் ஹீரோ ஆயிருவேன் பையனுக்கு கலர் கொஞ்சம் கம்மி அவனை காமெடியா போட்டுருங்க ஏன்பா இவன் கலர் கம்மின்னு நீ சொல்ற நல்லா வருவேன் போய் வெளுத்து வாங்க எம்மா 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 எல்லோரையும் போலவே என்னை என்னலாகும் ஓடி போடி எல்லோரையும் போலவே என்னை என்னலாகும் ஓடி போடி பார்த்தாது எவன்டா அதெல்லாம் உட்காந்து கேப்பா பெருசுக்கு அதாங்க பிடிக்கும் ஆமா மாப்பிள்ள இன்னும் நோமா மாப்பிள்ள சுத்த கேட்டு பசங்களா டேய் நம்ம ஊரு கொட்டகையில ஏழு நெஞ்சங்கள் கிளுகிழுக்கிற மாதிரி ராஜா ராஜா தி ராஜா அப்படின்னு முறுக்கினானுங்களே அது மாதிரி நீ போய் முறுக்கின போட்ட அம்பளையா லட்சணமா இருக்கணும்னா சாதலிச்சு பாருங்கடா சாதலிக்க கன்னி பொண்ணு மறுத்து புட்டா அவ கால தொட்டு கேளுங்கடா அம்பளையா லட்சணமா இருக்கணும்னா சாதலிச்சு பாருங்கடா சாதலிக்க கன்னி பொண்ணு மறுத்து புட்டா அவ கால தொட்டு கேளுங்கடா போடு போடு சக்க போடு கச்சேரி பாரு போடு போடு சக்க போடு சச்சேரிய வச்சி பாரு அம்பளையா லட்சணமா இருக்கணும்னா சாதலிச்சு பாருங்கடா சாதலிக்க கன்னி பொண்ணு மறுத்து புட்டா அவ சால தொட்டு கேளுங்கடா Thank you.
அமுக்கி வச்சு ஆசையத்தா மறைச்சி வச்சா ஆம்பளங்க நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் தான் எங்க வரும் நடக்கும் நடையும் கிட்ட வந்து சொல்லி புட்டா என்ன புள்ள குடிச்சா சிரிப்பா நெஞ்ச தொட்டு பூவா பறிப்பா பலதா விரிப்பா அவதான் ஜெயிப்பா பொன்னாலதா இன்பம் உண்டு புரிஞ்சுக்கடா மண்டு மண்டு ஆம்பளைய லட்சணமா ஆம்பளைய லட்சணமா இருக்கணும்னா காதலிச்சு பாருங்கடா காதலிக்க கண்ணு பொண்ணு மறுத்து போட்டா அவ கால தொட்டு கேளுங்கடா நீ ஒரு பிரமாதமான நடிகை எங்கேயோ இருக்க வேண்டியவர் உன் முழு திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நான் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டேன் நீங்க ஏதாவது புதுசா நாடகக்குழு ஆரம்பிக்க போறீங்களா எல்லாம் செட்டப்பா இருக்கு நீ வந்து டயலாக் பேச வேண்டியதுதான் பாக்கி என்ன டயலாக் பெரிய மாயத்தேவர் உன்னை ஏமாத்தி கெடுத்துட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க நாளைக்கு மாயத்தேவர் பொண்ணுக்கு கல்யாணம் நீ மணமேடைக்கு வந்து மாயத்தேவர் எனக்கு எடுத்துட்டாரு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கலாட்டா பண்ற இப்படி அபாடமா பொய் சொல்ல சொல்றீங்களே பொய்ன்னு ஏமா நினைக்கிற நடிப்புன்னு நினைச்சுக்க எனக்கு மேடையில நடிச்சுதான் பழக்கம் வாழ்க்கையில நடிச்ச பழக்கம் இல்ல வாழ்க்கையே நடிப்புதாம்மா அவன் ஆட்டி வைக்கிறான் நாம எல்லாம் ஆடுறோம் அன்னைக்கு உங்க அண்ணன் நீ நடிக்கல கேத்தரின் உனக்கு உங்க அண்ணன் மேல உயிர் இல்ல நீ ஒத்து வரலன்னா நான் அந்த உயிரை எடுத்துடுவேன் அண்ணே அண்ணே கேத்தரின் அண்ணே இந்த நாடகம் வேஷம் இதெல்லாம் வேணாங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டேன் வாங்கண்ணே இந்த ஊரை விட்டே போயிடுவோம் கேத்தரின் என்னையும் கூப்பிடுறா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர் காட் பிளஸ் யூ கேத்தரின் வாம்மா வரும்போது உள்ள வரட்டுமான்னு அனுமதி கேட்டு வந்த
போகும்போது சொல்லிக்காமலே போனா எப்படி? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. நான் என்ன வச்சுக்கிறேன் நான் சொன்னேன். நாடகக்காரினா அவன் நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறான். நான் அப்படியா முந்தி விரிக்க சொன்னனா பந்தி வைக்க சொன்னனா? சுண்டு விரல் சைஸ்ல ஒரு சின்ன பொய். அதுக்கே இப்படி யோசனை பண்ணா எப்படி? வந்து சொல்லிடுறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக நான் காரணமா இருக்க மாட்டேன். மரியாதை வெளியே போயிடு, இல்ல ஊர கூட்டி உன்னோட அயக்கத்தனத்தை சொல்லிடுவேன். என்னையே மிரட்டுறாடா, ஊர கூட்டி வச்சு என்ன பத்தி சொல்ல போறாளா? பேசினா தானே சொல்லுவேன். இப்போ அவன் அடிச்சு கொல்லுங்கடா. நான் உயிருக்கு உயிரா நினைச்சிருந்த என் தங்கச்சிய மனப்புண்ணா அலங்கரிச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ புணமா போறத கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்ட. ஆமா, என் தலையில அடிபட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுய உணர்வு திரும்பினப்போ அந்த நடராஜன் கிட்ட ஒரு கைதி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவன் அப்படியே கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சினு என் நெஞ்சுக்குள்ள ஒரு வெறி. ஆனா அந்த முயற்சியில நான் தோத்துட்டா நடந்த உண்மை யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அதனாலதான் என் வேதனையெல்லாம் அடக்கிக்கிட்டு பைத்தியக்காரனா நடிச்சு இந்த உண்மையை உனக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கொலையை நீ ஏன் ஒத்துக்கிட்டா எனக்கு புரியல. ஜானி, விடுஞ்சா நடக்க போற கல்யாணத்துல எங்க மாமாவுக்கு எந்த விதமான அவமானம் வந்துடக்கூடாங்கிறதுக்காகத்தான் உன் தங்கச்சி சந்திச்சு பேச போனேன். ஆனா உன் தங்கச்சி தங்கியிருந்த இடத்துல இருந்து எங்க மாமா பதட்டமா ஓடுனாரு. என்னன்னு புரியாம உள்ள போய் பார்த்தேன், அங்க உன் தங்கச்சி கத்தியால குத்துப்பட்டு கிடந்தா. ஏற்கனவே அவன் மேல இருந்த கோபத்துல எங்க மாமா தான் அவளை குத்திட்டாருன்னு நினைச்சேன். கௌரவமா வாழ்ந்த எங்க மாமாவை காப்பாத்தத்தான் அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டேன். நல்ல மனச புரிஞ்சுக்காம உன்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டப்ப. முகத்துல விழிக்க கூட எனக்கு அருகத இல்ல. என்ன மன்னிச்சிரு, நம்ம முத்து பயலுக்கு நிச்சயம் அன்னைக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லி உங்க மாதனி சொன்னாங்க. நாளை குறிச்சிட்டேன், வர்ற சனிக்கிழமை கல்யாணத்தை நடத்திடலான்னு சொல்லிடு. அத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை, அத்தை நீங்க எப்படி பச்சை தண்ணி கூட சாப்பிடாம இருக்கீங்களா? ஒரு வாயாவது சாப்பிடுங்க அத்தை. ஐயோ, என் பொண்ணை நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு. அம்மா, அம்மா சாப்பிடுங்கம்மா, எனக்காக சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. என்ன கஷ்டப்படுத்துறத நீ நினைக்கிற, ஆனா நான் அப்படி நினைக்கலமா. உன் பிள்ளை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உனக்கு உரிமை இருக்குமா? உனக்கு தாயா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல.
உன் காலடியிலேயே விழுந்து உயிரை விட்டா தான் நான் செஞ்ச பாவத்துக்கு. அப்படின்னு சொல்லாதீங்கம்மா. நிம்மதியா இருந்த நம்ம குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் அந்த நடராஜனே. ராசா 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 வேண்டாம்ப்பா வேண்டாம், நான் சொன்னதை கேளு. நீ விடுமா? முடியாது, நான் உன்ன போட விட மாட்டேன். அந்த கொடுமைக்காரனுக்கு ஆண்டவனே தண்டனை கொடுப்பாப்பா. சந்தோஷமா வாழ வேண்டிய நீ உன் வாழ்க்கையில எப்படி இல்லாம கஷ்டப்பட்டுட்ட, இனிமையாச்சும் நீ நிம்மதியா இருக்க வேண்டாமா? உன்னை நான் கொலைகாரனாக விட மாட்டேன். முதல்ல அந்த அறிவாளை கீழே போடு. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? முதல்ல கீழே போடு. சாமிக்கும் மேலதான் அந்த தெய்வ
தெய்வமது தாய்க்கும் கீழதான், எந்தன் தாயவளும் சாமிக்கும் மேலதான். ரெண்டு நாளா ஊர்ல இல்லையானாலும் தைரியம் வந்துருச்சா? திண்ணையில இருந்த பைய உள்ள வந்து உக்காந்து இருக்க, உடம்பு எப்படி இருக்கு? கேக்குறது காதுல விழல, சண்டீர் வேலிச்சாமினா சபை அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கண்டா. என் கோபத்தை கிளப்பாம மரியாதையா போயிருங்க. என்னடா மிரட்டுற அண்ணே? இந்த ஆளை விடாத, நீ இல்லாத நேரத்துல ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட பணம் பறிக்க படாத பாடு படுத்திருக்கான். ஒரு நாள் லட்சுமி கையை பிடிச்சி முறுக்கிட்டான, அன்னைக்கு அம்மா தடுத்துருச்சு, இல்ல தொட்ட கைய வெட்டி இருப்பேன். சித்தப்பா நீ செத்தாப்பா. ஆம்பளை இல்லாத விடுனா ஆட்டம் போடுறதா? ஒரு மரியாதை இல்லையா? என்ன பெரிய சண்டிரனப்பா? அடி போடு. ஏதோ சித்தப்பா மரியாதை கொடுத்தா ரொம்ப துடி. சபாஸ். ஐயோ என்ன செய்யாத, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சே ஒரே குத்து. போனா போது வீடு. அம்மா சொல்றதுக்காக உங்களை தோட விட்டு வைக்கிறேன். எங்க மாதிரி இனிமே நீங்க தான் மாடு கழுவணும், பால் கறக்கணும், எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். என்ன பாக்குறீங்க? ஆத்தாளும் பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. லட்சுமி உனக்கு இல்லையா? திடீர்னு ஆள மாத்திரம் தான் என்ன தைரியம்? நீ அருவாள தூக்க மாட்ட, நீ ரோசம் கட்டவ, நீ நிச்சவாய முதலாளி. உனக்கு நிச்சயம் பண்ண போடும். நீ போய் அவளை தூக்கிட்டு வந்தா இந்த ஊர்ல ஒரு பய உன ஒண்ணு கேட்க முடியாது. ஆனா நீ தூக்க மாட்ட, ஏன்னா இந்த ஊர்ல நீதான் இழிச்சவாய. முதலாளி இல்லங்கிறியா? இப்பவே நேர போய் அவளை தூக்கிட்டு வந்துருவேங்கிறியா? தூக்கு, இதையும் தூக்கு. மாமியாருக்கும் மருமவளுக்கும் இப்பதான் முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுது. ஆத்தா கண்ணை திறந்துட்டா. நிம்மதியே இல்லாத இருந்த எங்க குடும்பத்துல இப்பதான் சந்தோஷம் திரும்பி இருக்கு. என்ன வண்டிய நீ?
குடும்பத்தில் ஒரு சொந்தத்தை உண்டாக்கிட்ட நான் குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் பெருசுப்படுத்தாம விட்டுடுவேன்னுதான் என் வேலைக்கார பயலுக்கு பரிசம் போட்டேன். ஆனா கடைசியில ஆத்தாளும் பையனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்துங்க. இருந்தாலும் முதல்ல ஆசைப்பட்டது என் பையன், அவனுக்கு ஒரு மணி நேரம். அப்புறம் என் வீட்டு வேலைக்கார, அவனுக்கு ஒரு மணி நேரம். ஊருக்கு பெரிய மனுஷன். முதலாளி, இது தப்பு. நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசுறாண்டா முதலாளியை எதிர்த்து வேலைக்காரன் தப்புங்கிறான். தப்புங்கடா, அவன் அடிக்க அவளை அமுக்குங்க.
Thank you.